सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेत कृत्यम वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। कुमाराव ऊचुः अथते वर्ण्यते अस्माभिः महिमा शुकशास्त्रजः यस्य श्रवणमात्रेण मुक्तिः करतले स्थिता। सदा सेव्या श्रीमद्भागवती कथा यस्य श्रवणमात्रेण हरिश्चित्तं समाश्रये। ग्रंथो अष्टादश साहस्रः द्वादश स्कंध संहितः परीक्षित शुक संवादः शृणु भागवतं च यत् तावत् संसार चक्रेस्मिन् भ्रमते अज्ञानतः पुमान् यावत् कर्णगता नास्ति शुक शास्त्र कथा क्षणं किं श्रुतैर् बहुभिः शास्त्रैः पुराणैश्च भ्रमावहैः एकं भागवतं शास्त्रं मुक्तिदानेन गर्जति। कथा भागवतस्यापि नित्यं भवति यद्गृहे तद्गृहं तीर्थरूपं हि वसतां पापनाशनम्। அந்த ஞான யஜ்யம் நடக்கிற சபைய வந்து வர்ணிச்சுட்டு யார் யாரெல்லாம் எங்கெங்க உட்கார்ந்தா யாருக்கு விஐபி சீட்டு யாருக்கு பால்கனி சீட்டுன்னு அவர் வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு தீட்சை எடுத்துண்ட இந்த குமாரர்கள். தீட்சைங்கிறது வந்து பிசிக்கலாவும் இல்லாத மென்டலா ரெண்டு விதத்திலையும் மனசளவுலையும் நம்ம வந்து ஒரு விரதம் எடுத்துக்கிறது, அதே சமயத்துல இட் ஷுட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் பிசிக்கலி. நம்ம பிசிக்கலாவும் நம்மளுடைய மனசுல சங்கல்பம் பண்ணின்றது நம்ம சரீரத்திலையும் அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அப்படி அவ வந்து ஒரு தீர்மானம் பண்ணி அந்த குமாரர்கள் நான்கு பேரும் பாகவதத்தினுடைய மகிமையை ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த கதை வந்து கதா பாகவதஸ்யாபி நித்தியம் பவதி யத்கிரகே, யாருடைய வீட்டுல இந்த பாகவத கதைங்கிறது தினமும் இருக்கோ அவளுடைய வீடு தீர்த்த ரூபம் அப்படியே ஒரு க்ஷேத்திரம் புண்ணிய க்ஷேத்திரம் மாதிரி இருக்கும், அதுல வசிக்கக்கூடியவாளுடைய பாபமும் போய்விடும் அப்படிங்கிறார். மேல இன்னைக்கு அஸ்வமேத சஹஸ்ராணி இன்னும் மகிமைய வந்து இன்னும் சொல்லிண்டே போறார். அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜதேய சதானிச்ச சுக சாஸ்திர கதாயாஸ்ட கலாம் நார்ஹந்தி ஷோடசீம் ஷோடசீம் கலாம். ஷோடசீம் கலாம்னா ஒண்ணுங்கிழ பதினாறு, 1/16 கூட அதுக்கு வந்து கிடையாதுங்கிற, பதினாறுல ஒரு அம்சம் கூட இந்த 1000 அஸ்வமேத யாகங்கள் இருக்கட்டும், வாஜபேயம் வந்து 100 யாகங்களுக்கு ஈக்குவல் ஆகாது. இந்த சுக சாஸ்திர கதாயாக சுகர் முகத்துல இருந்து வந்த அந்த பாகவதம்ங்கிற ஒரு அமிர்தம் இருக்கே அந்த கதைக்கு ஷோடசீம் கலாம் 16 அம்சங்கள்ல 16 ஒரு அம்சம் கூட அஸ்வமேத சஹசிரம், அதாவது 100 அஸ்வமேத யாகங்களோ 1000 அஸ்வமேத யாகங்களோ 100 வாஜபேயங்களோ ந அர்ஹந்தி, அதுக்கு ஒப்ப ஆகாது. அர்ஹந்தி அதுக்கு அருகதை இல்லை, 1/16 கூட அருகதை கிடையாது. இந்த பாகவதத்தினுடைய ஒரு 16th அம்சம் கூட அதுல சொல்ல முடியாது. இது அவ்வளவு பவர பரம பவித்திரமான ஒரு கதை இது. சோ அஸ்வமேத சஹஸ்ராணி 1000 அஸ்வமேத யாகங்கள், மேலும் வாஜபேய சதானிச்ச 100 வாஜபேயங்களும் சுக சாஸ்திர கதாயாக சுகர்னுடைய சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கே இந்த பாகவதம், அந்த பாகவதமானது ஷோடசீம் கலாம் ந அர்ஹந்தி, 16 ஒரு அம்சம் கூட அருகதை உடையதாக இல்லை இவைகள், ரைட்டா? சோ அஸ்வமேத யாகங்களும் சரி வாஜபேயங்களும் சரி இதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் இல்ல, ஒண்ணுங்கிழ 16 கிடையாதுங்கிற, 1/16 கிடையாதுங்கிற, ஈக்குவல் அப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது தாவத் பாபானி தேஹேஸ்மின் நிவசந்தி தபோதனாஹ யாவத் ந ஸ்ரூயதே சம்யக் ஸ்ரீமத் பாகவதம் நரைஹி. யாவத் நரைஹி ஸ்ரீமத் பாகவதம் சம்யக் ஸ்ரூயதே தாவத் பாபானி தேஹே அஸ்மின் நிவசந்தி ஹே தபோதனாஹ. ஒரு நிமிஷம், யாவத் ந ஸ்ரூயதே, ஓகே, நகாரம் இல்லையே எங்கேயோ அப்படின்னு பார்த்தேன். யாவத்து நரைஹி சம்யக் ஸ்ரீமத் பாகவதம் ந ஸ்ரூயதே,
எது வரையில் இந்த பாகவதமானது மனிதர்களால் கேட்கப்படவில்லையோ அதுவரையில் பாபங்கள்ங்கிறது அவனுடைய தேகத்துல இருந்துட்டே இருக்கும். ஹே தபோதனாக, தபஸ் வந்து தனம், தபஸ்ங்கிறது தான் செல்வம், தவச்செல்வம் அதுதான் உங்களுக்கு செல்வமாக இருக்கக்கூடியவர்களே. அங்க அசம்பிள் ஆயிருக்கிறவா வந்து அந்த சபையில சாதாரணப்பட்டவா இல்ல. என்ன லிஸ்ட் கொடுத்தார் அவர், பிருகு சவனஹா ராமஹா பரசுராமர் காதிசுதா, எப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தார். எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி சனத்குமாரா சொல்றா, தபோதனாக தபஸ வந்து தனமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களே, எது வரையில் மனுஷியர்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கவில்லையோ, சம்யக் ந ஸ்ரூயதே நரைஹி, இந்த மனிதர்களால், தாவது அதுவரையில், தேகே அஸ்மின் தேகே, அஸ்மின் தேகே அந்த தேகத்தில், ஏன்னா ஆத்மாங்கிறது வேற, எந்தெந்த தேகத்துல நம்ம வந்து எந்தெந்த ஒரு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வரோமோ அந்த ஜென்மாவில அந்த பாகவதத்தை கேட்கறதுங்கிறது வச்சுக்கணும் ஒரு ஒரு இதுவா. இன்னைக்கு நம்ம சம்ஸ்காரத்தை ஏத்திண்டோம்னா அடுத்த ஜென்மத்துல கட்டாயம் அது வந்து தொடரும். நம்ம வந்து ஒரு ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னா சாதாரணமா எடுத்துக்கல, ஒரு குட்டி பொட்டலம் மாதிரி போறது அது. அது வெறும்னு இந்த ஆத்மா இந்த கூடு விட்டு கூடு போயிற மாதிரி இன்னும் இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்துக்கு போறதுங்கிறது கிடையாது. ஒரு பொட்டலம் அந்த ஆத்மாவை சுத்தி, என்னன்னா பஞ்ச பிராணன் பஞ்சேந்திரியங்கள் 17 சாமான் அதோட போறது. பஞ்ச பிராணன் பஞ்சேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் அதுக்கப்புறம் புத்தி மனசு அப்படின்னு 17 சாமான் இந்த ஆத்மாவோட ஒரு பொட்டலம் கட்டி நம்ம அடுத்த சரீரத்துக்குள்ள போட போற. அந்த எல்லாத்தினுடைய சம்ஸ்காரங்களும் சேர்ந்து அந்த ஆத்மாவோட டிராவல் ஆக போறது. அதனால இந்த ஜென்மாவில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சம்ஸ்காரத்தை ஏத்திக்க முடியுமோ அடுத்த ஜென்மாவுக்கு அது வருங்கிற ஒரு ஒரு திட நம்பிக்கை இல்லையா. அதனால அஸ்மின் தேகே பாபானி நிவசந்தி தாவது, அதுவரையில் இந்த தேகத்தில் பாபங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எதுவரையில், எதுவரையில் பாகவதத்தை கேட்கவில்லையோ, நரைஹி பாகவதம் ந ஸ்ரூயதே, எதுவரையில் மனிதர்களால் பாகவதம் கேட்கப்படவில்லையோ. அதனால பாகவதம் கேட்காத வரையில் இந்த தேகத்துல பாபம்ங்கிறது இருந்துட்டேதான் இருக்க போறது. தபோதனாகனு அட்ரஸ் பண்ணி சொல்றாரு எல்லாருக்கும். ந கங்கா ந கயா காசி புஷ்கரம் ந பிரயாகம் சுக சாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நயே, எதுவுமே வந்து இந்த பாகவதத்தினுடைய பலத்துக்கு ஈக்குவல் கிடையாது, ஒப்ப இருக்கவே முடியாது, சமமாக இருக்க முடியாது. கங்கா கய காசி புஷ்கரம் பிரயாகம் இவைகள்ல, கங்கைங்கிறது புண்ணிய நதி, கங்காங்கிறது வந்து புண்ணிய நதிகளுடைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எடுத்துட்டு அந்த இடத்துல எந்த கங்கைக்கே கிடையாதுங்கிறச்சு. அப்ப மத்த நதிகள்லாம் எம்மாத்திரம். கயா காசி, கயில போய் சிராத்தம் பண்ணணும், காசியில மரணம், புஷ்கரம் பிரயாகம் இவைகள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள். இந்த ஸ்தலங்கள் எல்லாமே பலேன அதனுடைய பலத்தினால சுக சாஸ்திர கதாயாக சமதாம் நயேது, அந்த நாவ ஒன்னொன்னுத்தையும் சேர்க்கணும். சோ கங்கா கங்கையானது பாகவதத்தினுடைய ஒப்ப இருக்கும் தன்மையை ந நயேது அடைவதில்லை. எதனால், பலனினால். பலன்ல ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி வச்சோம்னா, இப்ப சத்தியலோகத்துல பிரம்மா வந்து அப்படியே தோலனம் பண்ணாருன்னு சொன்னோம் முதல்ல முதல் அத்தியாயத்துல. ஒரு பக்கம் பாகவதத்தை வச்சுட்டு இன்னொரு பக்கம் சகல சாஸ்திரத்தையும் வச்சாராம், பாகவதம் இறங்கி இருந்தது. அதனால மகிமையில வந்து இது வசத்திங்கிறதுக்காக சொல்ற. ஏன் ஒரு தடவை சொன்னா புரியலங்கிறதுனால பல தடவை சொல்றோம் இல்லையோ. நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து சொல்லி தரச்சு பண்ணாத அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தடவை பண்ணாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கா தெரியும்னு விடுறது கிடையாது. நம்ம அப்படி நம்மள குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ற அந்த சரத்குமாரா. ஏன்னா இதை பொறுத்த வரையில் நம்ம குழந்தைதான், நமக்கு இன்னும் புரியலையே, எத்தனையோ ஜென்மா எடுத்துட்டு இருக்கோமே இன்னும். அதனால ந கங்கா, கங்கா சுக சாஸ்திர கங்கா பலேன சுக சாஸ்திர கதாயாக சமதாம் ந நயேது. அதே போல கயா பலேன பலத்தினால் சுக சாஸ்திர கதாயாக அந்த பாகவதத்துக்கு சமதாம் ஒப்ப இருக்கும் தன்மையை ந நயேது அடைவதில்லை. இப்படி ஒவ்வொன்னத்தையும் அந்த மாதிரி அன்வயம் பண்ணிக்கணும் நம்ம சரியா. இது எதுவுமே கங்கையா இருக்கட்டும், கயை காசி புஷ்கரம் பிரயாகம் இவைகள் எதுவுமே பலத்தினால பலனை கொண்டு பாகவதத்துக்கு ஒப்ப இருக்கும் தன்மையை அடைய முடியாது. மேல ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம் வா நித்யம் பாகவதோத்பவம் பட்டஸ்வ ஸ்வமுகேனைவ யதி இச்சசி பராம்கதிம்.
இது வந்து படஸ்வன்னு சிங்குலர்ல சொல்றச்சு நாரதருக்கு மாத்திரம் சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாருக்கும் சொல்றாரு. ஆக்சுவலி நாரதர் உள்பட, ஏன்னா நாரதருக்கு தானே இது வந்து இந்த மகிமையை சொல்லிட்டு வர்றார். சோ எதி பராம்கதின் இச்சசி, ஒருவேளை நீ வந்து ஒரு வசத்தியான கதியை அடையணும்னு ஆசைப்பட்டியே ஆனால், பரகதிங்கிறது இங்க மோக்ஷம்தான். பராம்கதின் எதி இச்சசி, ஒருவேளை நீ வந்து ஒரு மோக்ஷத்தை விரும்பினாயே ஆனால், ஸ்வமுகேனைவ, தன்னுடைய வாயினால, இன்னொருத்தர் படிக்கிறா நான் கேட்கிறேன் அப்படின்னு இல்ல, ஸ்வமுகேனைவ, உன்னுடைய வாயினால பாகவத உத்பவம், பாகவதத்திலிருந்து வரக்கூடிய ஸ்லோக அர்த்தம், பாதி ஸ்லோகமோ அல்லது ஸ்லோக பாதம், ஸ்லோக பாதம்ங்கிறது குவார்டர், கால்வாசியாவது, படஸ்வ, நித்தியம் படஸ்வ, தினமும் படி. ஒருவேளை நீ வந்து பராம்கதி மோக்ஷத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா, பாகவதத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோக அர்த்தம், ஸ்லோக அர்த்தம்ங்கிறது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாத்திரம், அதாவது ஒரு ஸ்லோகத்துல வந்து நாலு பாதங்கள் உண்டுன்னு பேரு. எத்தனை இதெல்லாம் ரெண்டு லைன் ஸ்லோகம்னு சொல்லுவா, ஜென்ரலி ரெண்டு லைன் கிடையாது. நீங்க இதை பார்த்தீங்கன்னா ஸ்லோகார்த்தம், ஸ்லோக பாதம் வா, நித்யம், பாகவதோத்பவம், சோ அது ரெண்டாவது லைன். படஸ்வ ஸ்வமுகேனைவ மூணாவது லைன், எதி இச்சசி பராம்கதி அது நாலாவது லைன். இதெல்லாம் ஒவ்வொரு பாதம்னு பேரு. அப்படி நாலு பாதங்கள் உடையதுதான் ஒரு ஸ்லோகம். சோ ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்ங்கிறச்சு ரெண்டு பாதங்கள், அல்லது ஸ்லோக பாதம் வெறும் ஒரு அறவரியாவது சொல்லிட்டு போய், ஒரு கால் வரியாவது சொல்லிட்டு போய, நித்தியம் படஸ்வ எதி இச்சசி பராம்கதி, மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னு இந்த பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல எய்தர் பாதி ஸ்லோகம் அல்லது கால்வாசியாவது படி, உன்னுடைய முகத்தினால தினந்தோறும். இதுக்கு எதெல்லாம் வந்து இந்த உலகத்துல சமம் அப்படிங்கிறது, நம்ம புண்ணியம்னு நினைக்கக்கூடிய வஸ்துக்களினுடைய ஒரு பட்டியல் எழுதுறார். அடுத்த ஒரு மூணு ஸ்லோகத்துல ஒரு லிஸ்ட் போடுறார். நமக்கு என்னென்னலாம் வசத்தியா நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த பாகவதத்துக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது. என்ன பிருதக் பாவகான்னு சொல்லுவார், வேதாதிகி வேத மாதாச்ச பௌருஷம் சூக்தமேவச்ச த்ரயி பாகவதம் செய்வ துவாதச அக்ஷர ஏவச்ச துவாதசாத்மா பிரயாகச்ச காலஹா சம்வத்சராத்மகா பிராமணாச்ச அக்னிஹோத்திரஞ்ச சுரபிஹி துவாதசி ததா துளசீச்ச வசந்தச்ச புருஷோத்தம ஏவச்ச ஏதேஷாம் தத்வதா பிராஜ்ஞைஹி ந பிருதக் பாவஹா இஷ்யதே. பிராஜ்ஞைஹி, நன்கு புத்திசாலியானவர்கள் அவர்கள் தத்வதா, தத்துவத்தை பொறுத்தவரையில், தத்துவம்ங்கிறச்சு தஸ்ய பாவஹா தத்துவம், அதனுடைய ஒரு பாவம். இப்ப வந்து சுந்தரஸ்ய பாவகா சுந்தரத்துவம் சௌந்தர்யம் அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி தத்துவம் அப்படின்னா எலிமெண்ட் பிரின்சிபல் அப்படிம்போம், அப்படி இல்ல அதனுடைய பாவம்னு எடுக்கிறோம். இப்ப என்னத்துக்காக நம்ம பகவானை இது பண்றோம்னா, அவனுக்குன்னு ஒரு பாவம், ஒரு புண்ணியத்துவம், என்னென்னலாம் நம்ம பாவங்கள் அவனை வந்து நினைக்கிறச்ச மனசுல வருதோ நமக்கு, அதுதான் தத்துவம்னு பேரு, அதுதான் அவனுடைய பாவம். சோ அந்த தத்துவத்துல இந்த வஸ்துக்கள் அத்தனத்துக்குமே பிருதக் பாவகா ந இஷ்யதே, பிருதக் பாவகா வேறுபட்டது அப்படின்னு ந இஷ்யதே விரும்புவதில்லை அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பாகுபாடே கிடையாது இந்த அத்தனை வஸ்துக்களும். ஏதேஷாம் இவைகள் எல்லாவற்றிற்கும், தத்வதா பை பிரின்சிபல், பிராஜ்ஞைஹி புத்திசாலிகளால் அல்லது ஸ்காலர்ஸ் படிச்சவா சாதுக்கள் அவர்களால் இதுல வந்து ஒரு பாகுபாடு பார்ப்பதில்லை. பிருதக் பாவகா நைஷ்யதே, என்னென்ன வஸ்துக்கள்னு பார்ப்போம். முதல்ல இருந்து வேத ஆதிகி, வேதத்தினுடைய ஆதி முதல் எழுத்தான பிரணவ மந்திரம், வேதாதிகி அப்படிங்கிறச்சே பிரணவ மந்திரம். அதுக்கப்புறம் வேத மாதா, வேத மாதாங்கிறதுல வந்து இப்ப த்ரையின்னு பின்னாடி இருக்கிறதுனால த்ரையிங்கிறத வேதம்னு எடுத்துட்டு, வேத மாதாங்கிறத வந்து காயத்ரி தேவதை, அந்த சந்தஸ்ங்கிற அந்த காயத்ரி தேவதைய சொல்லலாம், அதனால வேத மாதாங்கிறச்சே காயத்ரி தேவதை. அதுக்கப்புறம் பௌருஷம் சூக்தமேவச்ச புருஷ சூக்தம், த்ரயி மூன்று வேதங்கள், பாகவதம்,
அதுக்கப்புறம் துவாதசாட்சரஹா, துவாதசாட்சரஹா 12 அக்ஷரம் உள்ள மந்திரம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு துருவனுக்கு வந்து உபதேசம் பண்ண அந்த மந்திரம் அது துவாதசாட்சரஹா. துவாதச ஆத்மாங்கிறச்சு 12 ஆத்மாக்கள் உடையது, 12 ஸ்வரூபமாக இருக்கிறது சூரிய பகவான சொல்றார் இங்க. சோ சூரிய பகவான் தான் 12 ராசிகளாக சொல்றோம், 12 நாமாக்கள் உண்டு அவருக்கு, அவருக்கு தான் துவாதசாத்மான பேரு. பிரயாகா இந்த திரிவேணி சங்கமம், மூன்று நதிகளும் வந்து சேர்ற இடம் பிரயாகம். அப்புறம் காலஹா சம்வத்சராத்மகா, ஒரு வருஷ காலம். இந்த ஒரு வருஷ காலம்ங்கிறது என்னன்னு யோசிச்சு பார்த்தா விரத காலமா இருக்கும்னு தோன்றது. அதாவது பகவான் சூரியன் வந்து ஒரு ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து வரோல்லியோ, அதனால நமக்கு வந்து அதை வந்து ஒரு வருஷ காலம் எதை பண்றதா இருந்தாலும் ஒரு ஒரு விரதம் மாதிரி எடுத்துட்டு பண்றது அப்படிங்கிறது ஒரு வருஷம். அதனால அந்த காலமும் ஒரு புண்ணிய காலம்னு எடுத்துக்கணும். சோ சம்வத்சர ஆத்மகா, சம்வத்சரங்கிறச்சே வருஷம், ஒரு வருஷம் உடையதான ஒரு காலம், டைம் பீரியட். பிராமணாக பிராமணர்கள், அக்னிஹோத்திரம், சுரபிஹி பசுமாடு, துவாதசி, துவாதசிங்கிறது திதி, திதிகளுக்கும் தேவதைகள் உண்டு. பிரதமா த்விதியா சதுர்த்தி ஏகாதசி அப்படின்னு ஒவ்வொரு திதிக்கும் தேவதைகள் உண்டு. அதுல அந்த துவாதசி திதியினுடைய தேவதை, ஆர் துவாதசிங்கிற நாளே வந்து ரொம்ப புண்ணிய காலம். அம்பரீஷன் கதை தெரியுமே நமக்கு, அதனால அந்த துவாதசிங்கிற ஒரு புண்ணிய காலமும் சொல்றாரு இந்த லிஸ்ட்ல நமக்கு. துளசி, துளசி போஷணம் நித்தியம் நம்பர், பாகவதத்தை படிக்கிறதும் தினம் தினம் ஹரி சிந்தனம் பண்றதும் துளசிய வளர்க்கறதும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல போறா இவாளு பின்னாடி இன்னும் ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு. சோ துளசி வசந்தா, வசந்த ருத்து, வசந்த ருத்து வந்து சைத்திரம் வைசாகம் இந்த ரெண்டு மாசம், சித்திர மாசம் விசாகம் அது வைகாசி, இந்த ரெண்டு மாசத்துக்கு வரக்கூடிய வசந்த ரித்துங்கிறது. இன்னைக்கு வந்து சக்கரம் எல்லாம் மாறிடுது உங்களுக்கு, இன்னைக்கு வந்து சித்திர மாசம் வைகாசிங்கிறோம், நாளடைவுல உங்களுக்கு வந்து there has been a change. அதனால வசந்த ரித்து, மேலும் புருஷோத்தமாக சாட்சா பகவான் நாராயணா. இந்த லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 16 பேரை சொல்றார் பாகவதத்தையும் உள்பட. அதனால இந்த 16க்கும் நடுவுல ஒரு பாகுபாடு பார்ப்பதில்லை, எல்லாரும் இது ஒண்ணுன்னு எடுத்துக்கிறார். எந்த தத்துவத்தக எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ, ஒண்ணுத்துக்கு மரியாதை கொடுத்தேன்னா மத்ததையும் நம்ம அதே மரியாதையோடையும் அதே ஒரு பூஜா அரகத்தோடையும் அதே ஒரு ஆசையோடையும் பார்க்க வேண்டியது. அதனால தத்துவத்தக இவைகளுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. யஸ்ச பாகவதம் சாஸ்திரம் வாச்சையேத் அர்த்ததா அனிஷம் ஜன்ம கோட்டி கிருதம் பாபம் நஷ்யதே ந அத்ர சம்சயா. பலவிதம் சொல்றார் நமக்கு வந்து என்னன்னா, அதையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. பாதி ஸ்லோகம் படிச்ச மாதிரி இருக்கு, அரை கால்வாசி படிச்சா போறோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வரைச்சு எவ்வளவு தூரம் சொன்னாலும் அத போறலையே சில பேருக்கு, அதனால திருப்பி திருப்பி சொல்றாரு. நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, அங்க பெரிய சபையன கூடி இருக்குங்க, அதனால ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு லைனை மிஸ் பண்ணிட்டா அடுத்த லைன்ல நம்ம கேச்சப் பண்ணிட்டுலாமோ இல்லையோ, அதனால அவர் சொல்லிட்டு வர்றார். பாகவதம் சாஸ்திரம் யஹா, எவர் ஒருவர் பாகவத சாஸ்திரத்தை, இந்த பாகவதம்ங்கிற இந்த ஒரு சாஸ்திரத்தை அர்த்ததா, அர்த்தம் பார்த்து அர்த்தத்தை கொண்டு அனிஷம் தினமும் வாச்சையேத், வாச்சையேத் படிக்கிறாரோ, ஜன்ம கோட்டி கிருதம் பாபம் நஷ்யதே, அவருக்கு வந்து பல ஜென்மாக்கள்ல செய்த கோட்டி ஜென்மங்கள்ல செய்த பாபமானது நஷ்யதே அழிகிறது. ஜென்ம கோட்டி கோடி ஜென்மங்களில் கிருதம் செய்யப்பட்ட பாபம், பாபமானது நஷ்யதே அழிந்து விடுகிறது. ந அத்ர சம்சயா, இதுல சந்தேகமே வேண்டாம். பாகவதத்தை வந்து அர்த்தத்தோட படிச்சோம்னா அதுதான், அதுக்கப்புறம் சொல்றாரு அது உடனே இல்ல அர்த்தத்தோட படிக்கலன்னா பாபம் போகாதா அப்படின்னா, அதுக்கு அடுத்ததுதான் ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம்னு திருப்பியும் ரீஇட்ரேட் பண்றார். இல்ல இல்ல கவலைப்படாத, எல்லாருக்கும் சொல்றேன், அர்த்தமோட தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல, ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா படேத் பாகவதம் ச யஹா நித்யம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதயோ. அறவரி கால்வரி இந்த பாகவதத்துல படேத்து யஹா, யஹா எவன் ஒருவன் ஸ்லோகார்த்தம் பாதி ஸ்லோகம் அல்லது ஸ்லோக பாதம் வா ஒரு கால்வாசி அந்த ஸ்லோகத்துல படிக்கிறானோ படேத்து சஹா, இந்த சஹங்கிறத நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும், நித்தியம் தினமும்
இந்த நித்தியம் பட்டயத்துங்கிறது நித்தியம் வந்து பட்டயத்தோட போட்டுருக்கோம். சோ அதனால தினமும் எவன் ஒருவன் ஒரு பாதி ஸ்லோகத்தையோ அல்லது கால்வாசி ஒரு ஸ்லோகத்தையோ படிக்கிறானோ சஹா அவன் ராஜசூய அஸ்வமேதையோகோ புண்ணியம் அவாப்னோதி. ராஜசூய யாகம் பண்ணா அல்லது அஸ்வமேத யாகம் பண்ணோம்னா என்ன ஒரு புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியத்தை அடைகிறான். ஏன்னா இந்த ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் எல்லாம் கலியுகத்துல வந்து விதிக்கப்பட்ட யாகங்கள் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மத்த மூணு யுகம் கிருத யுகம் திரேதா யுகம் துவாபர யுகத்துல வந்து விதிக்கப்பட்டது. அதனால அந்த அந்த யாகங்கள் இன்னைக்கு வந்து இது கிடையாது. கலியில வந்து நாம சங்கீர்த்தனம்னு சொல்லிட்டோம் இல்லையோ, அதனால ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகத்தினுடைய பலன் புண்ணிய பலனானது நித்தியம் அவாப்னோதி அவன் அடைகிறான். இப்படி அறவரி இல்லைன்னா கால்வரி படிச்சவன் தினமும் நித்தியம் அந்த பாகவதத்தை படிச்சான்னா அவனுக்கு ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் இவைகளினுடைய புண்ணியத்தை அடைவான். ஆப்னோதி உக்தம் பாகவதம் நித்தியம் கிருதம் ச ஹரிச்சிந்தனம் சொன்னேனே துளசி போஷணம் செய்த தேனூனாம் சேவனம் சமம். இதெல்லாம் வந்து சமம்ங்கிற ஒப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள். என்ன நித்தியம் பாகவதம் உக்தம், தினந்தோறும் பாகவதம் கூறப்பட்டிருக்கும் பொழுதில் அவர் சொல்றது பாகவதத்தை சொல்றது ஒண்ணு. அடுத்தது ஹரி சிந்தனம் கிருதம், தினமும் அந்த ஹரிய நினைச்சுட்டோம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துளசி போஷணம், அந்த துளசிக்கு துளசி போஷணம்னா அதுக்கு அது வந்து ஹரிக்கு ஒப்ப இருக்கக்கூடியதுன்னு நினைச்சுட்டு அதை போஷிக்கணும். எல்லாமே பாவனையில இருக்கு. நம்ம வந்து அதுவும் ஒரு செடி செம்பருத்தியோட அதுவும் ஒரு செடின்னு விட்டு வளர்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. யாவத் பாவனா, எந்த ஒரு பாவனையோட நம்ம வந்து பண்றோமோ அந்த அதுக்குதான் வந்து வேல்யூ இருக்கே தவிர ஆக்ஷனுக்கு வேல்யூ கிடையாதுங்க. ஏன்னா இப்ப ஜீவன் முக்தன் கூட ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருப்பா, ஆனா அவளுக்கு வந்து அந்த அதனுடைய அதுல இருந்து வரக்கூடிய புண்ணிய பலனோ பாப பலனோ அவள ஒட்டுறது கிடையாது. ஏன்னா அந்த இது கிடையாது, ஆத்மன சம்யோகம் அங்க கிடையாது அவளுக்கு. அதனால அங்க உங்களுக்கு அந்த பாவனையும் இல்லை, எல்லாமே கிருஷ்ணார்பணம் எல்லாமே பகவத் அர்ப்பணம்னு சொல்லி பண்றது வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இங்க துளசி போஷணம்ங்கிறது என் பேக்யார்ட்ல இருக்கிற 10 மரத்தோட இது 11வது மரமா நான் வளர்த்தேன்னா அதுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. துளசி போஷணம்ங்கிறது அதை வந்து பாகவதத்துக்கு ஒப்பவும் ஹரிச்சிந்தனத்துக்கு ஒப்பவாகவும் நம்ம வந்து அதை பார்த்தோம்னா சமமாக பார்த்தோம்னா அப்ப அதுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்க போறது இல்லையா. சோ துளசி போஷணம் செய்வ, துளசியை வளர்க்கறதும் தேனோனாம் சேவனம் சமம், பசுமாட்டுக்களை வந்து சேவிக்கிறது அதை வந்து வளர்க்கறதுங்கிறதுக்கு ஈக்குவல். அந்த காலே து ஏனைவ ஸ்ருயதே சுக சாஸ்திர வாக்கு பிரீத்யா தஸ்யைவ வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி. அந்த காலே மரண காலத்துல யார்னால் இந்த சுக சாஸ்திர வாக்கு, சுகர்னுடைய சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு வாக்கு வாணி பேச்சு வாக்குங்கிறச்சு அந்த ஒரு ஸ்பீச், அந்த வாக்கானது அந்த பேச்சானது கேட்கப்படுகிறதோ யாராவது ஒருத்தர் அந்த காலத்துலங்கிறச்சு மரண காலத்துல, மரண காலத்துல மரணத்துக்கு முன்னாடி இந்த பாகவதத்தை கேட்டானே ஆனால் பிரீத்தியா சந்தோஷப்பட்டு கோவிந்தகா அபி சாட்சாத் நாராயணர். கோவிந்தகாங்கிறச்சு அந்த பல அர்த்தம், இந்த கோவிந்தக்கு கோன மாடுகள்னு ஒரு அர்த்தம், சோ கோவிந்தகாங்கிறச்சு பசுமாட்டுக்களை ரட்சிக்கிறவன் ஒரு அர்த்தம், கோன பூமின்னு ஒரு அர்த்தம் பூமியை வந்து ரட்சிக்கிறவன் அப்படின்னு போலாம். சோ அதனால நான் வெறும் அந்த நாராயணர்னு எடுத்துக்கிறேன். அந்த கோவிந்தன் பிரீத்தியா சந்தோஷப்பட்டு தஸ்யைவ அவனுக்கு எவன் ஒருவன் அந்த காலத்தில் அந்த பாகவதத்தை கற்கிறானோ தஸ்யைவ அவனுக்கு கோவிந்தா அபி சாட்சாத் கோவிந்தன் பிரீத்தியா சந்தோஷப்பட்டு வைகுண்டம் பிரயச்சபி வைகுண்ட லோகத்தை கொடுத்துடுறான். இது வந்து சாலோக்கியம். ஹேம சிம்ம யுதம் ச ஏதது வைஷ்ணவாய ததாதி யஹா கிருஷ்ணேன சக சாயுஜ்யம் ச புமான் லபதே த்ருவம். சோ ஹேம சிம்ம யுதம், இது வந்து இந்த ஹேமசிம்ஹம்ங்கிறது என்னன்னா தங்கமயமான சிம்ஹாசனம். ஒண்ணு அந்த காலத்துல முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம்னா கடைசி காலத்துல மரண காலத்துல அந்த சுக சாஸ்திரத்தை நம்ம கேட்டோம்னா இப்ப வைகுண்டத்தையே கொடுத்துடுறார் கோவிந்தன் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து
பாகவதம் தாம் படிக்காட்டா ஒரு விஷ்ணு படிக்காட்டா கூட பரவாயில்ல, விஷ்ணு பக்தன் ஒருத்தனுக்கு பாகவதத்தை வந்து ஒரு தானமா கொடுத்தது. ஆனால் எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தா பாகவதத்தை. ஹேம சிம்ம யுதம், இங்க வந்து ஹேம சிம்மாசனம், தங்கமயமான ஒரு சிம்மாசனத்துல ஒரு விஷ்ணு பக்தனுக்கு இத வந்து தானமா கொடுத்தானே ஆனால் அவனுக்கு என்ன கதி அப்படின்னா, கிருஷ்ணேன சக சாயுஜ்யம், சாயுஜ்யம்னா ஏகத்வம், அப்படியே ஒன்னா ஆயிடுறான் கண்ணனோட. சஹா புமானு லபதே துருவம், இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன அறகுறையா சொன்ன இந்த சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம் சார்ஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. சோ அஞ்சு விதம் இருக்கு. நான் நாலு நாலு நினைச்சுட்டு ஏதோ சொன்னேன், பார்த்து வச்சேன் சொல்லிடுறேன். சாலோக்கியம் இது வந்து மூணாவது ஸ்கந்தத்துல வருது. காபில பிராக்கியானத்துல வந்து கபில மகரிஷி, அத பகவானுடைய அம்சாவதாரம் தானே, பகவான் தான் கபிலரா வந்து அவதாரம் எடுக்கிறார் அங்க. அப்போ தேவஹூதிக்கு சொல்லக்கூடிய வார்த்தையில சாலோக்கிய சார்ஷ்டி சாமீப்ய சாரூப்ய ஏகத்வமப்யுத தீயமானம்ன கிருண்ணந்தி வினா மத்சேவனம் ஜனாக அப்படின்னு இருக்கு. என்னுடைய ஜனங்களுக்கு நான் வந்து சாலோக்கியம் சார்ஷ்டி சாமீபியம் சாரூபியம் ஏகத்துவம், ஏகத்துவம்ங்கிறது தான் நம்ம சாயுஜ்யம். இங்க இது அஞ்சு கொடுத்தாலும் என்ன சேவை புரியறதுங்கிறது இல்லையே அவளுக்குங்கிறதுனால அது என்ன கிருண்ணந்தியா ஜனங்கள் சாதுக்கள். இதுல வந்து ஹரி சேவனம் ஹரி சிந்தனம்ங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறா. ஹரி சேவனம் இல்லைன்னா இந்த சாயுஜ்யம் சாமீபியம் இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கிடுறாளாம். அந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி வந்து வியாக்கியானத்துல சொல்றார், சாலோக்கியம்ங்கிறச்சு மயாசக ஏகஸ்மின் லோகே வாசம், அதாவது விஷ்ணுவோட கூட. இப்ப வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி அப்படின்னு இருக்கே, அதுதான் சாலோக்கியம், என்னோட கூட ஒரே லோகத்துல வசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் சாலோக்கியம். அதுக்கப்புறம் சார்ஷ்டின்னு ரெண்டாவது, சார்ஷ்டின்னா இதனுடைய உற்பத்தி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கண்டுபிடிக்கிறது. ரிஷ்டின்னா கட்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால இதுக்கு ஆனா அர்த்தம் என்னன்னா சமான ஐஸ்வர்யம்னு எடுத்துக்கிறோம், ஆளுமை. பகவானுக்கு என்ன ஒரு ஆளுமை இருக்கோ அந்த ஒரு சமானமான ஒரு ஆளுமை அதுக்குதான் வந்து சார்ஷ்டின்னு பேரு. அதுக்கப்புறம் சாமீபியம் நிகட வர்த்தித்வம், பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. பகவான் அப்படி இருக்கான்னா அவனை நித்தம் பார்த்துட்டு அப்படி நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். சாரூபியம், எப்படி பகவானுக்கு என்ன ஒரு உருவம் இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் பீதாம்பரம், அங்க பீதாம்பரம்னா இங்கேயும் பீதாம்பரம், அங்க ஒரு மாலைன்னா இங்கேயும் ஒரு மாலை, இங்க ஒரு கஸ்தூபணின்னா அங்கேயும் ஒரு கஸ்து, அந்த மாதிரி அப்படி ஒரு ஒரு உருவத்துல வந்து வித்தியாசமே கிடையாது ரெண்டு பேருக்கும், அந்த மாதிரி ஒரு சாரூபியம் சமான ரூபதாம். அதுக்கப்புறம் ஏகத்வம்ங்கிறதுக்கு சாயுஜ்யம்னு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அந்த இடத்துல, அதுதான் ஏகத்துவம் சகயோகா, பக்கத்திலேயே ஒரே மாதிரி ஒரு ஒரு ஐக்கியம் ஏற்படுறது அந்த பகவானோட அப்படியே மெர்ஜ் ஆயிடுது, அதுதான் சாயுஜ்யம். இது எப்ப கிடைக்கும்ங்கிற, யஹ ஹேம சிம்ம யுதம் ஏதத்து, ஏதத்துங்கிறச்சு பாகவதம் சுக சாஸ்திர வாக்கு இருக்கே, அத அந்த பாகவதத்தை சிம்மாசனத்துல வச்சு எவன் ஒருவன் தானம் பண்றானோ செய்கிறானோ ஹேம சிம்மாசனம். சோ ஹேம சிம்ம யுதம், யுதம்னு சேர்ந்தது. சோ ஹேம தங்கமயமான சிம்ம சிம்மாசனத்துடன் யுதம் சேர்ந்திருக்கக்கூடிய ஏதது இந்த பாகவதத்தை, யஹ எவன் ஒருவன் வைஷ்ணவாய விஷ்ணு பக்தனுக்கு ததாதி கொடுக்கிறானோ, சஹா புமானு அந்த மனிதன் கட்டாயம் துருவம் கட்டாயம் நிச்சயமாக கிருஷ்ணேன சக கண்ணனுடன் கூட சாயுஜ்யம் லபதே, அப்படியே ஒன்றிடுறான் ஏகத்வம் லபதே. ஆஜன்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித் சித்தம் விதாய, பாசிட்டிவ் சொன்னோம்னா உடனே நெகட்டிவ் சொல்லணுமோ இல்லையோ, இப்படி பண்ணலன்னா என்ன அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு வர்றார். எவன் படிக்கலையோ அவனுக்கு வந்து புண்ணியம் கிடையாது, அவனுடைய தேகத்துல அஸ்மின் தேகே பாபம் பாபானி நிவசந்தி அப்படின்னார். அதே போல ஒரு ஒரு இது இதுக்குதான் அன்வய வியதிரேகமும், பாசிட்டிவா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளையும் காமிக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளையும் காமிக்கணும். இந்த இடத்துல இப்ப வந்து நெகட்டிவா சொல்றார், ஆஜன்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித்து சித்தம் விதாய விதாய சுக சாஸ்திர கதா நபீதா சாண்டாலவத் ச
खरवत बत तेन नीतम मिथ्या स्वजन्म जननी जनि दुख भाजा यवन ओरवन आजन्म मात्र तन्नुडय जन्मा पूरा शुक शास्त्र कथा इंद शुक शास्त्र कथा वानदु न पीता அது பருகப்படவில்லையோ இந்த கதாமிருதம்ங்கிறது பருகப்படவில்லையோ எவனொருவனால் இங்க வந்து எவனொருவன்னா ஷடேனங்கிற நல்லவனா இருந்துட்டு போறான் பாகவதம் படிக்கல சரி ஆனா நல்ல விதத்துல வாழ்க்கையை வந்து சாதுவாட்டம் வந்து நடத்திட்டு போயிட்டு இருந்தான் பிரச்சனை கிடையாது இந்த கெட்டவனா இருந்துட்டு இருந்தானா தான் நமக்கு வந்து பிரச்சனையே இல்ல ஏன ஷடேன எந்த ஒரு துர்ஜனன் சடஹான துர்ஜனன் எந்த ஒரு கெட்டவனால் ஆ ஜென்ம மாத்திரம் தன்னுடைய முழு ஜென்மாவும் கிஞ்சித்தே சித்தம் விதாய கொஞ்சம் உன்னுடைய சித்தம் கேக்குறேன் அவ்வளவுதான் அப்படியே ஒருங்கிணைத்து யோகி மாதிரி உட்காரணுங்கிற அவசியம் இல்ல சித்த ஐகாக்கிரியம் கொண்டு ஐம்புலன்களை அடைத்து அப்படி எல்லாம் வேண்டாம் ஏதோ கொஞ்சம் கிஞ்சித்து சித்தம் விதாய கொஞ்ச போற உன்னுடைய மனச வந்து செலுத்தி சுக சாஸ்திர கதா ந பீதா அந்த பாகவத கதையானது பருகப்படவில்லையே ஆனால் அப்ப என்ன ஆயிடுறது ஜனனி தேன அவனால் ஸ்வஜன்ம தன்னுடைய ஜென்மாவானது மித்யா நீதம் பொய்யாகவே இது பண்ணப்பட்டது கடக்கப்பட்டது தன்னுடைய ஜென்மாவானது பொய்யாக கடக்கப்பட்டது யாரை போல் அப்படின்னா சாண்டாளவது ஒரு நீச்ச காரியங்கள் பண்ணக்கூடிய ஒருவனை போலும் கரவத்துங்கிறார் கரானா கழுதையை போல் ஒரு நீச்ச காரியங்களை செய்பவன் போல் அவனுடைய ஜென்மாவானது கழிக்கப்பட்டது கடக்கப்பட்டது பொய்யாக கடக்கப்பட்டதுங்கிறார் மித்யாங்கிற வேர்டு வந்து அவ்யயம் இங்க மித்யாங்கிறது ஸ்திரீலிங்கம் இல்ல அது வந்து ஒரு அவ்யய பதம் அதனால மித்யா நீதம் பொய்யான இந்த ஜென்மாவானது அதை எதுக்கு வேணாலும் இப்போ அவ்யயம் விட்டோம்னா எதுக்கு வேணாலும் அதை வந்து விசேஷமா போட்டுக்கலாம் பொய்யான இந்த ஜென்மாவை கடக்கப்பட்டது அது இல்லையா சாண்டாளவது கரவது ச மித்யாஸ்வ ஜென்ம இந்த ஒரு மித்தியா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜென்மாங்கிறது ஒரு கீழ்த்தனமான செயல்களை செய்யறவன் போல் அல்லது ஒரு கழுதைய போல ஐயோ இந்த மாதிரி அவன் எடுத்துட்டு போயிட்டானே பதன்னா ஐயோன்னு அர்த்தம் அது ஒரு சோகத்தினால சொல்லக்கூடியது துக்கத்தினால சொல்லலாம் இல்ல கருணையினால சொல்லலாம் இல்லைன்னா சந்தோஷப்படுறச்சேயும் பதன்னு சொல்லலாம் ஆச்சரியத்திலையும் பதன்னு சொல்லலாம் இங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொல்றா குமாரர்களையும் வந்து மத்தவ எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் மாதிரி திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால ஐயோ பாவம் அவன் வந்து தன்னுடைய ஜென்மாவை இப்படி வந்து கடக்கிறானே அப்படின்னு அவர் ஃபீல் பண்றான் அதுல அந்த தேனங்கிறதுக்கு எவன் ஒருவன் ஏன ஷடேன எவன் வந்து துர்ஜனனா இருந்துட்டு துளி கூட இந்த பாகவதத்தை படிக்கலையோ அவன் எப்படிப்பட்டவன்னா ஜனனி ஜனி துக்க பாஜாங்கிற அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு பிரசவ வேதனைய மாத்திரம் கொடுத்தவன் அப்படின்னு அவர் வந்து விசேஷணம் போடுறார் வேற எதுலயும் பிரயோஜனமே இல்லை அவளுக்கு வந்து இல்லைன்னா இந்த ஒரு ஒரு புள்ள பிறந்ததுனால வந்து சந்தோஷப்படணும் மூலியம் அம்மா வந்து தன்னுடைய சான்றோன் என கேட்ட தாய்ம்பர் திருக்குறள் அந்த மாதிரி தன்னுடைய புள்ள வந்து வசத்தியா இருக்கா நல்ல லைஃப லீட் பண்றான்னு கேட்டானா வந்து அம்மாவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு சுகம் இல்லைன்னா வெறும் அந்த ஒரு ஜனி துக்கம் பிறப்பினுடைய துக்கத்தை பாஜா கொடுத்தவனாக இருப்பான் பஜதினா அதை வைத்தவன் அதை கொண்டிருப்பவன் அம்மாவுக்கு பிறப்பின் துக்கத்தை மாத்தம் கொடுத்தவனாக இருக்கும் தேன அந்த அவனால் ஸ்வஜென்ம தன்னுடைய ஜென்மாவானது சாண்டாளவது கரவது ஒரு கழுதை போல மித்யா நீதம் பொய்யாகவே அவனால் கடக்கப்பட்டது வேஸ்ட் இந்த ஜென்மாவே அப்படிங்கிறார் ஆ ஜென்ம மாத்திரம் எந்த ஒரு கெட்டவனால் சிறிதளவு தன்னுடைய மனதை வைத்து விதாய அப்படின்னு செலுத்தி தன் மனதை செலுத்தி அந்த பாகவத கதைங்கிறது பருகப்படவில்லையே ஆனால் அவனுடைய ஜென்மா வேஸ்ட்ங்கிற எதற்குமே பிரயோஜனம் இல்ல வெறும் அம்மாவுக்கு ஒரு பிறப்பினுடைய துக்கத்தை விளைவித்தவன் மாத்திரம்தான் ஜீவது ஷவோ நிகதிதா சது பாபகர்மா ஏன ஸ்ருதம் சுக கதா வச்சனம் ந கிஞ்சிது திக்தம் நரம் பசு சமம் பூவிபார ரூபம் ஏவம் வதந்தி திவி தேவ சமாஜ முக்கியாக திவி ஸ்வர்க்கத்துல தேவ சமாஜ முக்கியாக தேவர்களுடைய ஒரு சமாஜம் சபை இருக்கே
அவர்கள முக்கியமானவர்கள் எல்லாருமே பேசிக்கொள்றவள். சபையில பார்த்தோம்னா முக்கியர்கள் தான் பேசுவா. இந்த சின்ன ரேங்க்ல இருக்கிறவாள்லாம் ரொம்ப வந்து வாயை திறக்க மாட்டா, பேசுறதுக்கே அவளுக்கு வந்து பயம். அவள்லாம் பெரியவாள்லாம் இருக்கிறச்சே நம்ம என்னதுக்கு வாயை திறக்கணும்னுட்டு நம்ம கொஞ்சம் பேசாம இருந்துருவோம். அதனால தேவ சமாஜ முக்கியாக அந்த தேவர்களுடைய சபையில அந்த கூட்டத்துல முக்கியர்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்படிதான் பேசிக்கிறா. திவி சொர்க்கத்துல அவளுக்கு தெரியும் இல்லையோ, பாகவதத்தினுடைய மகிமை தெரிஞ்சதுனாலதான் அப்படியே அமிர்த கும்பத்தை கொண்டு வந்து இந்தா அப்படின்னு சொல்லி சுகர்ட்ட வந்து ராஜாவுக்கு கொடுக்காது, எங்களுக்கு கூட பாகவதத்தைன்னு கேட்டாளா இல்லையா. அதனால அவளுக்கு தெரியும் பாகவதத்தினுடைய மகிமைய. அப்போ அவள்லாம் இப்படி பேசிக்கிறா, ஏவம் தேவசமாஜ முக்கியாக திவி வதந்தி, சுவர்க்கத்துல பேசிக்கிறா. என்ன பேசிக்கிறா? ஜீவச்சவா பாப கர்மா நிகதிதா சஹா சுக கதா வச்சனம் கிஞ்சிதபி ந ஸ்ருதம். எவனால் இந்த சுக கதா வச்சனம், சுகர்னுடைய கதை அந்த வார்த்தைங்கிறது கிஞ்சிதபி ந ஸ்ருதம், கேட்கவில்லையோ, யாரால் இது கேட்கப்படவில்லையோ, அந்த பர்சன் வந்து சகா பாப கர்மா, அவன் வந்து பாபத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதன். ஜீவத்தே சவஹா நிகதிதா, ஜீவச்சவஹான நடைப்பிணம், சவகான பிணம், சோ நடைபிணமாக கூறப்படுகிறான் அவன். நிகதிதா உக்தா, சோ யாருனால பாகவதமானது கேட்கப்படவில்லையோ, கிஞ்சிதபி கேட்கப்படவில்லையோ, அவன் பாபத்தை செய்யக்கூடியவனாக இருக்கான். ஒரு நடைபிணமாக அவனை கூறுகிறார்கள் எல்லாரும். மேலும் திக்தம் நரம் பசு சமம் புவி பார ரூபம், இந்த பூமிக்கு பாரமாக பசு சமம். ஒரு சுபாஷிதம் கூட உண்டு, சாகித்ய சங்கீத கலா விஹீனா சாட்சாத் பசு புச்ச விஷாணஹீனா புவி பாரபூத தேமர்த்தியலோகே புவி பாரபூதாக திருணம் ந காதன்னபி ஜீவமானஹா தேமர்த்தியலோகே புவி பாரபூதாக. இந்த பூமியில வந்து சாகித்யம் சங்கீதம் கலா விஹீனா சாட்சாத் பசு, அப்படியே ஒரு பசு மாதிரி நடமாடிட்டு இருக்கான். திருணம் ந காதன்னபி, என்ன ஆச்சரியம்னா புல்லு கூட சாப்பிட மாட்டேங்கிறா. அது ஒரு ஒரு விதத்துல அது வந்து பசுக்களுக்கு வந்து நல்லதுதான், பாகியம் பண்ணித்து. இவன் புல்ல வேற சாப்பிட்டு இருந்தான்னா பசுக்கள் எங்க போகும் பாவம். அதனால புல்ல சாப்பிடாம இந்த பூமியில பாரபூதாக, பூமிக்கு பாரமாக நடமாடிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சுபாஷிதம் உண்டு. அது மாதிரி இங்க அதே வார்த்தையா இருக்கு, பார ரூபம் புவி, பூமியில் பார ரூபம் பாரமாக இருக்கும் உருவத்தை கொண்டு பசு சமம், பசுக்களுக்கு பிராணிகளுக்கு சமமாக தம் நரம் அந்த நரனை திக்கு அப்படின்னா அந்த திக்குங்கிறச்சி சிச்சி அப்படின்னு சொல்றோமே, அந்த திக்குங்கிற வேர்டு வந்து த்விதியாவோட சேரணும், த்விதியா விபக்தியோட சேரணும். திக்குங்கிற பதம் எந்த வார்த்தை வந்து கிரகாக்கு இதுவா இருக்கானோ, அதாவது நிந்தை பண்றோம் ஒருத்தர அப்படின்னா திக்கு நரகான்னு சொல்ல மாட்டோம், அந்த மனுஷன் சார் அப்படின்னு இல்ல. சம்ஸ்கிருதத்துல நம்ம வந்து அதுக்கு த்விதியா விபக்தியை போட்டுருணும். அதனாலதான் திக்தம் நரம், அந்த மனுஷன் வந்து வெறுக்கத்தக்கவன். ஏன்னா இந்த பூமிக்கு பார ரூபமாக இருக்கான், பசுவுக்கு சமமாகவும் இருக்கான். துர்லபா ஏவ கதா லோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியேன இவ துலபியதே. பாசிட்டிவா சொல்ற, அதனால இந்த கதை வந்து துர்லபம், கஷ்டம்தான், கோடி ஜென்ம சமுத்தேன, பாசிட்டிவா இல்லையோ, ஆயிரம் ஜென்ம கோடி ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய புண்ணியவசத்தினாலதான் இந்த பாகவத கதைங்கிறது நமக்கு கிடைக்க போறது இந்த உலகத்துல. அதனால ஸ்ரீமத் பாகவத உத்பவா கதா, பாகவதத்திலிருந்து வரக்கூடிய இந்த கதைங்கிறது லோகே இந்த உலகத்தில் துர்லபா ஏவ, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அடைய பெறும் ஒரு கதை. துர்லபா டிஃபிகல்ட்னு இல்ல, அதாவது துக்கேன லப்யதே, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை வந்து கிடைக்கும் அந்த கதைங்கிறது. கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியேனைவ துலபியதே. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கோடி ஜென்ம, ஆயிரம் ஜென்மானே வருது, கோடி ஜென்மா, கோடி ஜென்மாக்கள்ல சமுத்தேன, அதிலிருந்து ஏற்பட்ட புண்ணியேனைவ புண்ணியத்தினால்தான் லப்யதே, அடைய பெறும் ஒரு புஸ்தகம். தேன யோகநிதே தீமன்னு ஸ்ரோதவியாசா பிரயத்னதா, இந்த உலகத்துல ஆக மொத்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து வரக்கூடிய இந்த கதைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அடையப்பெறும்.
கோடி ஜென்மங்கள்ல இருந்து வரக்கூடிய புண்ணியத்தினாலதான் கிடைக்கிறது. ஆகையினால ஹே யோகனிதே, நாரதர் அட்ரஸ் பண்றான், யோகனிதே யோகத்திற்கு யோகங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய நிதினா அப்படியே செல்வம், இருப்பிடம், ஒரு ரெபாசிட்டரி. அப்படி யோகங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே தீமன்னு. வெறும் இது மாத்திரம் இல்ல, தியரிட்டிக்கல் நாலெட்ஜ் தீமன்னுங்கிறச்சு புத்திசாலிங்கிறார். உங்களுக்கு தியரிட்டிக்கல் நாலெட்ஜ் மாத்திரம் இல்ல, அது பிராக்டிக்கல் நாலெட்ஜும் இருக்கு. அதனாலதான் வந்து நாரதர் அப்படி அட்ரஸ் பண்றார், தீமன்னு யோகனிதே தேன ஸ்ரோத தேன தஸ்மாத் காரணாது. ஆகையினால் இப்ப இத்தனை நேரம் அந்த மகிமையை சொல்லி முடிச்சதுனால, ஆகையினால தேன அந்த காரணத்தினால, ஹே யோகனிதே ஹே தீமன்னு சா கதா பிரயத்னதா ஸ்ரோதவ்யா, இந்த கதையானது பிரயத்னதா ஒரு முயற்சி செய்து நம்ம பண்ணணும். நாலு காரியம் நல்ல காரியம் வரைச்சேதான் நமக்கு தடங்கள் ஜாஸ்தி ஏற்படும்பா. நல்ல காரியம் பண்ணணும்னு தீர்மானிக்கிறச்சேதான் ஏதாவது ஒரு விஷயம் நடுவுல வந்து நம்மளை தடுத்துட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்கு முயற்சி பண்ணி இதை வந்து ஒரு சங்கல்பமா எடுத்து பண்ணணுங்கிறது தான். தினானாம் நியமோ நாஸ்தி சர்வதா சிரவணம் மதம். முதல்ல வந்து இதனுடைய ஒரு பொதுவான இருக்கக்கூடிய ஒரு பலன்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்தாக சிரவணத்துக்கு போக போறான். தினமுமே கேட்கணும் இத. தினானாம் நியமகா நாஸ்தி, நாட்களினுடைய ஒரு நியமம்ங்கிறது இதுக்கு கிடையாது, அவசியம் இல்ல. சர்வதா எப்பொழுதும் சிரவணம் மதம், மதம்னு அறியப்படுகிறது இதுக்கு. இத வந்து எப்பொழுதுமே கேட்க வேண்டும் என்று அறியப்படும் ஒரு விஷயம். இதுக்கு வந்து தினங்கள்லாம் நியமங்கள்லாம் கிடையாது. ஆகையினால இந்த இந்த கதையினுடைய பல மகிமைகளை இப்ப சொன்னேன். சாக்ஷாத் பகவானுக்கு ஒப்ப அப்படின்னுட்டு ஒரு பட்டியலை போட்டு இது வந்து இதனுடைய ஈக்குவல் என்னென்னலாம்னு சொல்லி முடிச்சப்போ இதுல இருந்தே உனக்கு தெரியணும் தேன. ஆகையினால இத வந்து ஒரு முயற்சி செய்து இதை வந்து கேட்கணும். தின இத்தனை நாட்களுக்குள்ள கேட்கணும், இத்தனை நாட்களுக்குள்ள பண்ணணும். நாளைக்கு ஆரம்பிக்கிறேனே, இன்னைக்கு என்ன எனக்கு பாகவதம் கேட்கிற வயசா என்ன, 20 தான் ஆறுது, 25 தான் ஆறுது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறார். எப்பொழுதுமே கேட்டுட்டு இருக்கணும்ங்கிறது தான் அது. அவசியம் இல்ல, எல்லாம் வந்து ரிட்டையர் ஆயாச்சு இனிமே நான் வந்து பாகவதம் கேட்கலாம் அப்படின்னு உட்காருவா அவசியம் இல்ல, என்னைக்கு வேணாலும் உட்காரலாம். இல்ல தினானாம் நியமா நாஸ்தி சர்வதா சிரவணம் மதம், எப்பொழுதுமே இத கேட்கணும் அப்படிங்கிற. நீங்க இதோட நிறுத்திக்கிறேன். இந்த துர்லபா வந்து இப்போ துர்லபா ஏவ வந்து இப்போ துர்லப் புல்லிங்க ஸ்திரீலிங்க எல்லாத்துக்கும் சேமாதான் வருமா? இல்லையே, துர்லபாக துர்லபா துர்லபம் எல்லாம் உண்டே உங்களுக்கு, மூணு லிங்கத்திலயும் வரும். சோ இன்னைக்கு படிச்சது அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுக சாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசீம் சுக சாஸ்திர கதாயாச்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசீம் தாவத் பாபானி தேஹேஸ்மின் நிவசந்தி தபோதனாஹ யாவன் நஸ்ருயதே சம்யக் ஸ்ரீமத் பாகவதம் நரைஹி ந கங்கா ந கயா காஷி புஷ்கரம் ந பிரயாகம் சுக சாஸ்திர கதாயாச்ச ஃபலேன சமதாம் நயேத். ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம்பா நித்யம் பாகவதோத்பவம் படஸ்வ ஸ்வமுகேனைவ யதி இச்சசி பராம் கதி. வேதாதிர் வேத மாதா ச பௌருஷம் சூக்தமேவ ச த்ரயி பாகவதம் சைவ த்வாதசாக்ஷர ஏவ ச த்வாதசாத்மா ப்ரயாகஸ்ச காலஹ சம்வத்சராத்மகஹ ப்ராஹ்மணாஸ்ச அக்னிஹோத்ரம் ச சுரபிஹி த்வாதசி ததா துளசீ ச வசந்தஸ்ச புருஷோத்தம ஏவ ச ஏதேஷாம் தத்வத ப்ராஜ்ஞைஹி ந ப்ருதக் பாவஹ இஷ்யதே யஸ்ச பாகவதம் சாஸ்திரம் வாசயேத் அர்த்ததோ அனிஷம் ஜன்மகோட்டி கிருதம் பாபம் நஷ்யதே நாத்ர சம்சய. ஸ்லோகார்த்தம் ஸ்லோக பாதம் வா படேத் பாகவதம் ச யஹ நித்யம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதயோஹ உக்தம் பாகவதம் நித்யம் கிருதம் ச ஹரி சிந்தனம் துளசி போஷணம் சைவ தேனூனாம் சேவனம் சமம் அந்த காலே து ஏனைவ ஸ்ரூயதே சுக சாஸ்திர வாக்கு பிரீத்யா ததைவ பிரீத்யா தஸ்யைவ வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி ஹேமசிம்ஹ யுதம் சைதத் வைஷ்ணவாய ததாதி யஹ கிருஷ்ணேன சஹ
சாயுஜ்யம் ச புமான் லபதே த்ருவம். ஆஜன்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித் சித்தம் விதாய சுக சாஸ்திர கதா நபீதா சாண்டாளவச்ச கரவத் பத தேன நீதம் மித்யாஸ்வ ஜன்ம ஜனனி ஜனி துக்க பாஜா ஜீவச்சவோ நிகதிதா சது பாபகர்மா ஏன ஸ்ருதம் சுக கதா வச்சனம் ந கிஞ்சித் திக்தம் நரம் பசு சமம் புவி பாரரூபம் ஏவம் வதந்தி திவி தேவ சமாஜ முக்கியா. துர்லபைவ கதா லோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோடி ஜன்ம சமுத்தேன புண்ணியேனைவ து லப்யதே தேன யோகநிதே பீமன் ஸ்ரோதவ்யாசா பிரயத்னதஹ தீனானாம் நியமோ நாஸ்தி சர்வதா ஸ்ரவணம் மதம். சரியா?